தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் அந்த மாவட்ட மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளுமே முற்றிலும் வெள்ள நீரால் சூழப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டு தனித்தீவானது. மேலும் 17, 11, 13 ஆகிய வார்டுகளும் இன்னும் முழுமையாக மீளாமல் இருக்கிறது. இந்த பகுதியில் பள்ளியின் சுவர்கள் முழுவதும் இடிந்து தற்பொழுது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அதிகமாக பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எந்த நிவாரணமும் இதை சரி செய்ய முடியாது எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சண்டே நைட்டுங்க தான் அங்கே தங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது. அப்படி பார்த்தீங்கன்னா என் தலைக்கு மேலே போகிற அளவுக்கு தண்ணி வெள்ளம் வந்துச்சு. நான் வந்து என் வாழ்க்கையில் இதை பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய தண்ணியை வந்து பெரிய பார்த்தீங்கன்னா பாருங்கள், காரு டேமேஜ் ஆயிருக்கு, சர்ச் உள்ள எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, காலை பாதம் உள்ள வந்து எல்லா பொருளுமே டேமேஜ் ஆகி அப்படியும் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இதில் தண்ணி இந்த தெருவில் ஓடி வரும்போது இந்த சர்ச்சில் இருந்து வந்து இதில் மோதி இப்படி திரும்பினதுனால தான் அங்கே ஊர் மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஏன்னா சர்ச்சு இவ்வளோ சேதமானாலும் கூட ஊர் மக்கள் பாதுகாப்பட்டாங்க. இது போக எங்கள் சர்ச்சுக்குள்ளே கேம்பஸ் உள்ள ஒரு 10 அடிக்கு மண் அரிச்சு பெரிய பள்ளம் பெரிய குழி வந்திருக்கு. இது போக இங்கேருந்து வெளியூர்லேருந்து மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட இங்கே மாட்டிக்கிட்டாங்க. இங்கே எங்களால் எங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடு எந்த ஒரு வசதியும் இல்லை, கரண்ட்டு கிடையாது, கிட்டத்தட்ட 3 நாளாக தண்ணி கிடையாது. நாங்கள் தெரு வீடுகளில் உள்ள சகதி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு வீட்டில் சகதி, தெருவில் போன மழை தண்ணியை கோரி தான் வீட்டை கழுவிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணிக்கு குடிக்கவோ மற்ற எந்த விதமான ஒரு உதவியும் இது வரைக்கும் அரசால் செஞ்சு கொடுக்க முடியல. பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக கடைகளும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் 3 வேளைகள் உணவு சமைத்து தருவதாக 17வது வார்டு கவுன்சிலர் வள்ளிமுத்து தெரிவித்துள்ளார். பாதிப்பே 17வது வார்டுதான் அதிக பாதிப்பு, பாதிக்கப்பட்டது நிறைய, அதாவது 6 உடைஞ்சு வந்தது. இங்கேயுமே இந்த வார்டுகளுக்கு எல்லா தெருகளுக்குமே சாப்பாடும் பார்சல் நைட்டு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் பாதிப்பு அதிகமாக இருக்குது. வீடுகள் இழந்தவங்க ஒருத்தர் இந்த காம்பவுண்டில் ஒருத்தருக்கு வீடே இல்லாமல் எல்லாமே மாடியில் இருக்கார், இந்த மாடியில் இருக்கார், அவருக்கு பாத்திரம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது நிதி அந்த வீடு தக்கன இழப்பீடு அவங்களுக்கு தக்கன ஒருத்தருக்கு அதை வழங்கணும். வரலாறு காணாத பாதிப்பால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதை அரசு கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.